மாத்தி யோசிச்சேங்க தமிழகத்தில் பெரும்பாலான விவசாயிகள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டு நல்ல வருவாய் ஈட்டி வருகின்றனர் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை விவசாய முறையில் நெல் சாகுபடி செய்வதன் மூலம் மண் வளத்தை மேம்படுத்தி உயர் விளைச்சல் பெற்று கூடுதல் லாபம் ஈட்டுகின்றனர் மேலும் விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு ஏற்ற வீரிய நெல் ரகத்தை தேர்வு செய்து விதைப்பதன் மூலம் செலவை குறைத்து உயர் விளைச்சல் பெறலாம் அந்த வகையில் நெல்லில் இயற்கை வழி வேளாண்மை மற்றும் பிஜிடி ரக நெல் சாகுபடி செய்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் கிளாம்பாக்கம் கிராம வேளாண்மையாளர் சி ராமன் அவர்கள் தரும் செய்திகள் எங்கள் ப தொழில் வந்து பாரம்பரியமாக பாரம்பரியமாக விவசாய தொழில் தான் எல்லா ரகமும் நாங்கள் பயிர் வைக்கிறோம் பிபிடி பாரம்பரிய ரகம் சீரக சம்பா அப் எல்லாமே செய்துன்னு வரோம் ஒரு தடவை கேவிகே கே திருவூர் கேவி மீட்டிங்க்கு வரும்போது அவங்க புது ரகம் ஒன்று வந்துருக்குது அந்த சீரக சம்பாவுக்கு ஈக்குவலான ரகம் வந்திருக்குது நூற்றி முப்பத்தஞ்சி நாள் தான் அதனுடைய பேரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தந்தை பார்த்தோன்னா ஏடிடி நாற்பத்தி மூணும் பாரம்பரிய சீரக சம்பாவம் ஒட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க வேணுன்ற விவசாயிங்க வாங்கிக்கணும்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் சீரக சம்பா செய்கிறதுனால சரி நம்ம இதையும் ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாங்க ஒரு ட்ரையல் தான் கொடுத்தாங்க ஒரு ஐம்பது சென்ட்டு நட்டோம் நட்டு நடும்போது நல்லா நல்லா தான் வந்தது அது விதை விதை நேற்றி செய்து தான் நாங்கள் ந நாற்று விட்டு நட்டோம் நட்டு வரும்போது இதில் ஒரு என்னென்னா பூச்சி நோய் தாக்குதல் எதுவுமே இல்லை பக்கத்திலே பிபிடி நட்டம் அதில் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருந்தது ஆனால் இதில் இல்லை அதை அதை பார்க்கும்போது ஒரு மீடியமான சாயாத தன்மை கொண்டது அது ச பாரம்பரிய ரகத்தில் பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவில் வந்து தன்மை ஆனால் இதில் வந்து சாயலை நல்லா இருந்தது தூருன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுல முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு ஒவ்வொன்று ஒவ்வொரு குத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படுது ஹைட்டுன்னு பார்த்தா ஒன்றும் தெரியல திட்டமாக சாயாமல் இருக்குது அதில் நெல்மணிகின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து இரநூத்தி அறுபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபதுல விரிலும் இருக்குது இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி அறுபது விரிலும் இருக்குது ஆனால் இதில் என்னன்னா அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வரும்போது அந்த வாசனை சீரக சம்பாவில் எப்படி வாசனை வருமோ அதே மாதிரி நமக்கு நல்லா வாசனையாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு நல்லா ஓரளவுக்கு வந்தது வந்தோடனே நாங்கள் என்ன அங்கே பண்ணோன்னா அறுவடை பண்ணி எடுத்தோம் மார்க்கெட்டுக்கு எப்படி இருக்குமே கொஞ்சம் டவுட் பட்டு தான் எடுத்தோம் டவுட் போட்டு எடுத்தால் ஒருத்தர் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி அறநூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி அறநூறு எழுபத்தஞ்சி கிலோ மூட்டையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மூட்டை எங்களுக்கு வந்தது எழு இருபத்தி ரெண்டு மூட்டைன்னா அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா மூட்டை கொடுங்கன்னு கேட்டாங்க அதுவும் பிபிடி கம்பேர் பண்ண சொல்ல இது அதிகம்தான் விலை ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்துட்டோம் வியாபாரத்துக்கு நல்லா இருக்கிறதுனால தான் எங்கக்கிட்ட விதை வேணும்னு சொல்லி கேட்டாங்க பாரம்பரிய ரகத்தை விட கொஞ்சம் நல்லா இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்திலும் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா நம்ம கேவி கையிலேருந்து எல்லோருமே வருவாங்க எல்லோரும் பார்த்துட்டு வந்து பார்த்து என்னென்ன ரகம் எப்படி இருக்குது பயிர் அதுக்கு என்ன செய்யலாம் அவங்களே பார்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வேணாம் ஆனால் ஒன்று மட்டும் இதுக்கு நடுமயத்தில் ஒரு முப்பது நாள் இருக்கும் எனக்கு டவுட் வந்து அந்த குருத்து பூச்சி எதுனா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒட்டு நட்டை ட்ரை கட்டுறோமா நான் கட்டினேன் அந்த ஒரு ஐம்பது சென்ட் வரலாம் அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்தை எதுவுமே க அடை அடிக்கலை நல்லா தான் இருந்தது எங்களுக்கு எல்லா விவசாயம் நான் என்னென்னா பூச்சி நோய் தாக்குதலும் இல்லை பூச்சி நோய் தாக்குதலும் இல்லை தைரியமாக இதை நடுங்க அதனால் நமக்கு நல்ல ஒரு உயரகமான விளைச்சல் அதே மாதிரி மார்க்கெட்டிங்க்கு நல்லா இருக்குது மேலும் விவரங்கள் பெற சி ராமன் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஐந்து பூஜ்யம் இரண்டு ஒன்று ஐந்து ஒன்று ஆறு ஏழு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்